வந்து ஃபிஷ்ஷு பாங்குடா ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்து ஒரு பாக்கெட்டு, அதனால் ஒரு 4 மீன் தான் இருக்குது. அது வந்து குழம்பு பண்ணிடலான்னு பண்ணிக்கிறேன். ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, தண்ணி ஆட்டும் போகிற மீடியம் சைஸ்க்கு. அவங்க வாஷ் பண்ணி தான் அனுப்பிக்கிறாங்க, இருந்தாலும் நம்ம வந்து இதை வந்து ஒரு வாஷிங் போட்டுடணும். இப்போ வந்து ஒரு கழுவிடலாம், வெறும் தண்ணியில் கழுவிட்டு இப்போ என்ன பண்ணலாம், இதில் வந்து உப்பு போடலாம். தண்ணி இவ்வளோ இதாக இருக்குது, தண்ணிலாம் சேஞ்ச் ஆகிடும். மீன் எப்போ வந்தாலும் நம்ம ஒரு வாஷிங் போட்டுறது தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு ஃபுல் ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு அதில் வந்து என்ன பண்ணலாம், வினிகர் கொஞ்சம் ஊற்றிடலாம். எப்போ ஃபிஷ் வந்தாலும் நீங்கள் வீட்டு இப்படி தான் வாஷ் பண்ணணும். கொஞ்சம் வினிகர் ஊற்றியாச்சு, இப்போ வந்து இதை அப்படியே கழிக்கலாம். பாருங்க தண்ணிக்கு வந்து கலர் இவ்வளோ சேஞ்ச் ஆகிது பாருங்கள், நல்லா மீன் ஷைனிங்காக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக வாங்கினு வந்தமாரி மீனுக்கும். அதனால் எப்போ வந்தாலும் உப்பு போட்டு தான் மீனை கழுவணும். ஃபஸ்ட்லாம் நம்மளுக்கு தெரியாது அவ்வளோன்னு, இப்போ தண்ணி பாருங்கள் இவ்வளோ தண்ணி வந்து கலர் அப்படி போய் பண்ணலாம். இதெல்லாம் தண்ணி தான், இப்போ இன்னொரு 2 டைம் வாஷ் பண்ணிடலாம். கையில் இப்படி பட்டோம்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும் மீன். இப்போ வந்து ஃபுல் இது வந்து அவங்க க்ளீன் பண்ணி பேக்கிங் ஆன்லைன்லாம் புக் பண்ண பேக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. இது உள்ளே வந்து தலைகளெல்லாம் க்ளீனாக இருக்கும், நம்ம எதுவும் க்ளீன் பண்ணுற வேலை இல்லை. இது வந்து ஃப்ரையனா நம்ம இப்படி கோட் போட்டுக்கலாம். இது வந்து குழம்புக்கு, இது வந்து 2 2 கட் பண்ணிடுறேன் நான், 2 பீஸாக கட் பண்ணிடலாம். ஏன்னா லென்த்லேருந்து தான் ஒரு மீன் இதாகுது, இதுக்கு மார்க்லாம் போடணும் அவசியம் இல்லை, 2 பண்ணிடலாம். 4 பேருக்குறோம், இதே ஜாஸ்தி ஒரு மீன். இன்னொன்று மீனில் வந்து இந்த பாங்குடா ஃபிஷ்ஷு தான் வந்து ரொம்ப கேஸ் மீன், வேறு எல்லா மீனோட இது தான் ரொம்ப கேஸு. எப்போனா ஒரு டைம் சாப்பிட்லாம், ஒரு நல்லா க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக அனுப்பிக்கிறாங்க. அவ்வளோதான், வந்து அடுப்பு பற்ற வச்சிட்டேன், எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் கண்டி கொடுத்து ஒரு பெரிய கண்டி கணக்குக்கு அடுப்பு போட்டுடலாம். கடுகு நல்லா தாராளமாக தான் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கூடவே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுடலாம். நல்லா வெடிக்குது, இப்போ என்ன பண்ணிடலாம், வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா ஃபுல் ப்ரௌன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம். 1 ஸ்பூன் போடும், 1 ஸ்பூன் கணக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. வெங்காயம் மட்டும் நல்லா ப்ரௌன் ஆகும். இது வந்து வெங்காயம் வந்து ரொம்ப பொடியாக வெட்டணும், பொடியாக வெட்டால் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். பெருசு பெருசாக இருந்தால் ஃப்ரையாக வச்சு லேட் ஆகும். கருவேப்பிலை போட்டுடலாம், அது கூட அந்த கிரீன் சில்லியும் போட்டுடலாம். கிரீன் சில்லி கொஞ்சம் நிறையா போட்டுக்கணும், டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கிரீன் சில்லி போடணும். நீங்கள் மிளகாத்தூள் எல்லாம் வெறும் கிரீன் சில்லியே நிறையா போட்டு போனால் கூட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் கிரீன் சில்லி மட்டும் ஒரு 10 கிட்ட போட்டு வச்சுக்கிறேன். சில்லி வந்து நிறையா இருந்தால் தான் இந்த டேஸ்ட் கொடுக்கும், சில்லி இல்லைன்னா டேஸ்ட் வராது. ஸ்லோ பண்ணிவிட்டு மசாலா போட்டுடலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, சில்லி பவுடர் வந்து சின்ன ஸ்பூன் தான் இது, 1/2 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கலாம். கொஞ்சம் காரஞ்சாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உப்பு வந்து 1 ஸ்பூன் போடுறேன், தேவைப்பட்டால் ஒரு மாதிரி நம்ம பார்த்து செக் பண்ணிக்கணும் போட்டுக்கலாம். இப்போ ரெடிமேட் ஃபிஷ் கறி இது மசாலா கூட இருக்குது. இது வந்து 1/2 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி பவுட்ரு, தனியா பவுட்ரு. இப்போ வந்து இது ஸ்லோவில் இருக்குது, இதிலே வந்து இந்த மசாலா எல்லாம் என்ன பண்ணலாம், மசாலா வாசனை வந்து சீக்கிரம் கொதிக்கணும், கொதிக்கூடாதுன்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த மசாலா வந்து இதிலே ஃப்ரை ஆகிட்டோம், அப்போ வந்து நம்ம கொதிச்சுன்னா கூட சீக்கிரமாக ஆஃப் பண்ணோம்னா மசாலா வாசனை வராது. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, தக்காளி அரைச்சி வச்சுக்கல, அதை ஊற்றிடலாம். 1/2 தக்காளி இது, ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டு ஸ்லோ பண்ணிடலாம். இன்னும் நல்லா மேலெலாம் தெரியும் தண்ணி ஊற்றாத்தில, ஸ்லோவிலேயே வந்து கொஞ்சம் நல்ல மசாலா தண்ணி வர மாதிரி எட்ட வரட்டும். 1/10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே ஸ்லோவிலேயே கொச்சிட்டோம். இந்த எண்ணெய்லாம் செப்பரேட்டாக விட்டு வர மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் ஸ்லோ மேலாம் தெரியாது, ஸ்லோவில் வச்சுருக்குறேன். 1/10 நிமிஷம் ஆச்சு,
இப்போ இதில் வந்து எண்ணெய்லாம் மேலே விடுத்து பாருங்கள். இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா நிறைய ஊற்றினா தண்ணி நிறையா ஊற்றுறேன். இப்போ இதில் வந்து தேங்காய் பால் வேறு ஊற்றணும். இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். ஸ்பீடாக வச்சுக்கலாம். இப்போ வந்து உப்பு பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாகுது. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொதி வரட்டும். கொதி வந்து மீன் போட்டலாம். ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா கொச்சிச்சு. இதுவும் மசாலா நுறுகிற எல்லாம் சைடில் வந்துருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணலாம், மீனை போட்டலாம். மீன் வந்து இதில் போட்டலாம். க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருந்தோம். இதில் தண்ணி எவ்வளோ கழுவி வச்சாலும் அடியில் வந்து அந்த ஒரு மாதிரி ப்ளட்டு மாதிரி வரும். அது க்ளீனாக வாஷ் பண்ணிட்டோம்னா அந்தமாரி வராது. தண்ணி நல்லா வடிகட்டி வச்சுருக்கிறோம். இப்போ வந்து மீனை போட்டலாம். மீன் இதில் போட்டும் கொஞ்சமே தங்குது. வந்து தேங்காய் பால் ஊற்றிடலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து மீன் வந்து எல்லாம் போட்டுச்சு, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உடனே இதில் என்ன பண்ணிடலாம், புளி தண்ணி ஊற்றிடலாம். அது கொச்சி பாடு ஊற்றுவாங்க கொஞ்சம் பேர். கொச்சி அப்புறம் மீன் வந்து உடனே உடைய ஆரம்பிச்சிடும். வெந்துருச்சுனாக்கா நமக்கு தெரியாது. புளி ஊற்றிட்டோம்னாக்கா வந்து மீன் வந்து சீக்கிரம் உடையாது. புளிப்பில் போட்டு அது கெரிய கெட்டியாக எறிவிடும். அதனால் உடையாத இருக்கிறதுக்காக சீக்கிரமாக அப்போ புளியும் ஊற்றிடலாம். புளி ஊற்றாச்சு. ஏன்னா மீன் வந்து அந்த புளி உள்ளே ஊற்றின உடனே புளி இசுக்கும் மீன். அப்போ வந்து மீன் உடையிறதுக்கு சான்ஸ் கிடையாது. வரும் கிரேவி நல்லா கெட்டியாக தான் இருக்குது. இது மேலே ஜாஸ்தி தனியாட்டை வச்சோம்னா ரசமாயிடும். இது சாப்பிட்டு ஒயிட் ரைஸ் கூட சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட எனக்கு ஒயிட் ரைஸ் தான் நல்லாயிருக்கும். கொதந்தா வெட்டி வச்சுக்கலாம். இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டு மிஷ்லாம் சீக்கிரம் வந்துடும் சுடுதண்ணியில். இப்போ இது மூடி போட்டுடலாம். இப்போ கொச்சின்னு தாங்குது. இருந்தாலும் தெரிக்காத அளவுக்கு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நல்ல ஸ்பீடில் தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து அது ஸ்லோ பண்ணிடலாம். ஏன்னா அது வந்துச்சா வேவலன்னு இப்போ அடிக்கடி திறந்து பார்க்கணும் அவசியம் கிடையாது. மீன் வந்து வந்துருச்சு. ஆனால் திறந்த உடனே வந்துருச்சுன்றாங்கன்னு நினைக்காதீங்க. இப்போ தெரியுது, இங்கே கிட்ட இருக்கிறதுனால எனக்கு தெரியுது. நீங்கள் காமிக்கிற பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன் ஆகிட்டு வருது. அதனால தோலில் வந்து கைட்டின்னு வருது. இப்போ வந்து வெந்துச்சுது மீன். அப்புறம் அமுகுது. இது நம்ம மீன் குழம்புலாம் நம்ம நாளைக்கு சாப்பிட்டோம் தான் ரொம்ப டேஸ்ட்டு. இது போய் சாப்பிட்றோம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணலாம், கலர் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஃப்ரெஷ் கிரீம் தான் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க பரவாயில்ல. ஒரு கரண்டி ஃப்ரெஷ் கிரீம் போட்டுருங்க. இப்போ அந்த சூட்டில் அப்படியே கலக்கினா அது மேலே எல்லாருமே க்ளீன் ஆகிடும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். மீன் ஒடியாத அளவுக்கு இது கலக்குங்க. இன்னும் மீன் குருமாவாகிடும் பாருங்கள். இது வந்து புளி உடனே ஊற்றிட்டோம்னா மீன் வந்து அப்படியே தான் இருக்கும். எவ்வளோ இருந்தாலும் ஒடியாது. இது வந்து கெட்டியாக வேணும் குழம்பு அப்படின்னா கேஷ்யூ நட்டு அரைச்சிட்டு வறுத்துட்டு அரைச்சி ஊற்றணும்னா கூட நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுடலாம். கரெக்டாக உள்ள தான் பதம் பாருங்க. கரெக்டாக இருக்குது எல்லாமே. சூப்பரான வாசனை வருது மீன் குழம்பு வாசனை. மீன் குழம்புக்கு புளி ஊற்றாத நீங்கள் பண்ணிங்கன்னா வாசனை வராது. புளி ஊற்றினா தான் வாசனை வரும். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி எல்லாருக்கும் வணக்கம். பாய் பாய்.